தான் சமையல் அறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து வித்தியாசமானது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது வந்து பனீர் வந்துச்சு, பணியாரம். அதுக்கு வந்து மைதா மாவு 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் சுகர் வந்து பவுடர் பண்ணிட்டேன், மிக்சியில் பவுடர் பண்ணிட்டேன். அதில் இலக்காவும் சேர்த்து போட்டிருக்கேன். இதில் வந்து 100 கிராம் பனீர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அரை டம்ளர் பால் வச்சுருக்கேன். சீனி போடும்போது கொஞ்சம் இலகும் பார்த்துக்கிட்டு பால் ஊற்றலாம். மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன், பனீர் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கணும், அதில் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் வராது. நான் வந்து சுகர் வந்து கால்வாசி வச்சுருக்கேன். 100 கிராமில் 75 கிராம் அளவு தான் போட்டிருக்கேன். பால் அதுமாரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். வாங்க ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கடாயில் நான் வந்து எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். நீங்கள் வந்து பணியார கல்லையும் போட்டுக்கலாம். எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பனீர் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து பணியார கல்லையும் போடலாம், நெய் போட்டு சுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுமாரி செஞ்சு பாருங்கள். சேனா சமையலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.